ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் செலர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு வேகன்சி விட்டுருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீடெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஆகி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது எந்த ரோலுக்கு கேட்டிருக்காங்க கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கிராட் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. அதான் ஜாப் ரோல். டோட்டல் வேகன்சி ஓவரால் தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1120, அதாவது 1120 வேகன்சி. இதில் வந்து லாஸ்ட் டேட் வந்து 30 செப்டம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது 30 செப்டம்பர் கிடையாது. மொத்தம் வந்து 16 மாவட்டங்கள் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு 16 மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி விட்டுருக்காங்க. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டிஃபர் ஆகும். இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி, ஏதாவது ஒரு பிரான்ச்சில் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் பேசிக் கம்ப்யூட்டர் எஜுகேஷன், ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஜாப்ன்றதால தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மினிமம் வந்து 18 ஏஜ் லிமிட். எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஏஜ்ல இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா எக்ஸ் சர்வீஸ் மேன், ஓசிக்குலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அது பாத்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மொத்தம் இதான் வந்து ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எவ்வளோ உள்ள வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு ஒருத்துக்கும் எப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்ல வந்து பார்க்கலாம். மொத்தம் வந்து ஓவராலாக வந்து 1120 வேகன்சி ஓவராலாக. நெக்ஸ்ட் இது வந்து எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அந்த 20 கொஸ்டினுக்கு வந்து 170 மார்க். ஓகேங்களா, இதுல வந்து நீங்க வந்து க்வெஸ்சன் பேப்பர் எப்படி வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்லயும் வரும், தமிழ்லயும் வரும். இப்ப டிஎன்பிசியில வருதுல்ல, போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஜென்ரல் நாலேஜ்க்கெல்லாம் அது மாதிரிதான் வந்து உங்களுக்கு வரும். ரெண்டு லாங்குவேஜ்லயுமே க்வெஸ்சன்ஸ் வரும். இதுல வந்து நீங்க வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எவ்வளவு மார்க் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 85 மார்க்ஸ் எடுத்தா பாஸ். அதுக்கப்புறமா இதை முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூல ஒரு 15 மார்க்ஸ் எடுத்தா பாஸ். ஸோ இதுல 85 அண்ட் 15 எடுத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஜாப்க்கு செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு, அது வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ அப்லோட் பண்றப்போ அது எவ்வளவு கேபிள் இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 50 கேபிள் இருக்கணும். நெக்ஸ்ட் சிக்னேச்சரும் வந்து 50 கேபிள தான் இருக்கணும். எல்லாம் ஸ்கேன் காப்பி தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஜாதி சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட், அது வந்து 200 கேபிள PDF ஃபைல வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க PWD அதாவது மாற்றுத்திறனாளினா அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து 200 கேபிள தான் இருக்கணும். அது வந்து PDF ஃபைல் தான். நெக்ஸ்ட் வந்து ஆதரவற்ற விதவை வீடோக்கும் ஒரு சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க, அது 200 கேபி தான். நெக்ஸ்ட் முடிச்சீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்கள இருந்தா அதுவும் 200 கேபி தான். எல்லாமே PDF ஃபைல் தான். போட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும் JPEG இன்னும் வந்து JPG ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் முடிச்சு இது வந்து நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து அதாவது அப்ளிகேஷன் மீன்ஸ் நீங்க வந்து பே பண்ணணும். எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 250 தான் வந்து ஃபீஸ். அது எக்ஸ் சர்வீஸ் மேன், PWD, அதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து ஃபீஸ் நில், ஃபீஸ் கிடையாது. அதுவும் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் சைஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் வந்து ஏதாவது கூட்டுறவுல வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்படி இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், அப்படி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க, எப்பப்போன்னு பார்க்குறாங்க. விருதுநகருக்கு செப்டம்பர் 6 தான் லாஸ்ட் டேட், வேலூருக்கு 25 செப்டம்பர், அப்புறமா சிவகங்கைக்கு 30 ஆகஸ்ட், மதுரைக்கு 16 செப்டம்பர், அப்புறமா திருப்பூருக்கு வந்து 13 செப்டம்பர். இது மாதிரி வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் முடிஞ்சு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து பே பண்ணலாம். ஆன்லைன்னா வந்து SBI அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து அந்த பேங்க் மூலமா தான் நீங்க வந்து பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பே பண்ணி அந்த ரெசிப்ட்ல அதுவும் வந்து 100 கேபிள வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டும் அப்ளை பண்ற லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அது வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளவு பெரிய ஒரு மெகா ஆஃபர் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
120 வேகன்சி ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.